காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி வேற லெவல்ல இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்ணலாம் படத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு. காமெடி தாங்க அவங்க சொல்ல வந்த கதையை வந்து காமெடியோட கலந்து கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே பிளஸ் தான் சார், எதுவும் மைனஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்ல இருந்தே கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சார். எதுவுமே மிஸ்டேக்கு குறை அப்படின்னு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை இங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜெமீனோட கேரக்டர் வச்சு செஞ்சுக்கிறாங்க இந்த படத்துல. யூனிக் பாயிண்டா சார், எனக்கு இந்த படத்துல சாங்ஸ் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை சார். சரி சார் சார், அப்படி நான் பாட்டுங்களை குறை சொல்ல, எப்படி சொல்ல, படம் போன ஜோரில் பாட்டு மைண்ட்லயே இல்லை சார் எங்களுக்கு. சரி சார், இன்னொரு டைம் பார்த்தா கூட நல்லா இருக்கும் பொழுது. அப்படியே இல்லை எங்களுக்கு, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு அதுதான் பெரிய விஷயமா தெரிஞ்சு எல்லாருமே காமெடி பண்ணால் எப்போவுமே சந்தானம் சார் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்காக தெரிவார். பட் இதில் எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியணுன்ட்டு அவரே தனியாக எஃபர்ட் போட்டது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு படம். ஆ, ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மூவி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் அப்போலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்போ என்ன நடக்கும் ஒரு த்ரில்லோடே எடுத்துருந்தாங்க. ரொம்ப காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் வந்து சூப்பராக இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் வந்து சந்தானம் சாரோட கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து இன்னும் தரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் சொல்லவே தேவையில்ல, ஒரு காமெடியும் சீரியஸும் கலந்த ஒரு கிளைமேக்ஸு. அதேமாரி எல்லாரோட கேம்பியும் சூப்பராக இருந்தது, சந்தானம் சாரோட ரோலும் சூப்பராக இருந்தது. அதேமாரி இந்த படத்தை வந்து இந்த படத்தை அவர் கிளைமேக்ஸ்லேயும் அந்த டெட் பாடி சீன் தான் ப்ரோ ஃபுல்லாகவே. அந்த படத்தில் வந்து டெட் பாடியோட அந்த கேமியோ சூப்பராக இருந்தது. அதை இப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியும், எப்படிலாம் காமெடியாக எடுத்துகிட்டு போக முடியுன்றதை வந்து தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஆ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூவி. காமெடி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, வேற லெவலில் இருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் படத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கதையிலேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே. அந்த டெட் பாடியாக டபுள் ஆக்ஷன் அவர்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு, செம்மையாக பண்ணாரு. சந்தானம் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஆ, மியூசிக் எல்லாமே சூப்பர், இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆ, காமெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல, இந்த இந்த டைமில் வந்து இந்த கவுண்டர்லாம் சான்ஸே இல்லை. காமெடியெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒரு காமெடியுமே இதில் நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி தாங்க அவங்க சொல்ல வந்த கதையை வந்து காமெடியோட கலந்து கொண்டு போயிருக்காங்க. மாமா, மச்சான், ஒய்ஃப், அதே போல் ஃப்ரெண்டு, இப்படி எல்லா கேரக்டர்ஸையுமே வச்சு அதோட கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் அதே மாதிரி சின்ன சின்ன ரோலில் வந்த எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. அவங்க அவங்க போட்டிருக்க ரொமான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து நமக்கு ஒரு கலவையாக தந்திருக்காங்க. ஸோ எல்லா காமெடியுமே ஸ்பைல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு காமெடி ஃப்ளாப் பண்ணால் கூட பரவாயில்ல, எல்லா காமெடியுமே ஓவர் கட் ஆகிருக்கு. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போர்லாம் அடிக்கல, கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.